ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நமது பயணத்திற்கான இடம் நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம். உங்களது பொன்னான நேரத்தை 30 ஆரம்பியில் ஆச்சரியம் கலந்த இனிமையுடன் செலவிடலாம். விடுமுறை தினமாக தேர்வு செய்து நீங்கள் வந்தால் 130 சிஎம்ற்கு கீழ் இருக்கும் குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசம். நாம் இந்த மியூசியம் செல்வதற்கு சாங்காய் மெட்ரோவை பயன்படுத்தலாம். அதில் லைன் 2 வெஸ்ட் நான்ஜிங் ரோட் என்ற ஸ்டாப்பில் இறங்கி லைன் 13 மாறுவதற்கு அங்குள்ள ஃபாலோ சைனை தொடர்ந்து சென்று அடுத்த ட்ரெயினில் ஏறி சாங்காய் நேஷனல் ஹிஸ்டரி மியூசியம் என்ற ஸ்டாப்பில் இறங்கி எக்ஸிட் 4 மூலமாக நாம் இந்த இடத்தை அடையலாம். இங்கு 5 மாடிகளில் பல்வேறு விதமான ஆச்சரியங்கள் நமக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள், ஆச்சரியத்தில் மூழ்க. இந்த டிவியில் பல்வேறு விதமான டெலிஸ்கோப்புகள் பற்றிய தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருக்கும், குழந்தைகள் படித்து தெரிந்து கொள்வதற்காக. இங்கு நின்று கொண்டு மட்டும்தான் நாம் அனைத்து விலங்குகளையும் மற்றும் இந்த அறை முழுவதையுமே காண இயலும். காரணம், அவை மிக பெரியவை. இது பூமியில் இருந்து விழுந்த எரிக்கற்களின் சேமிப்பு, அதன் 3D கற்பனை. அதை கடந்து நாம் பார்ப்பது குரங்காரின் அணிவரிசை. அதைத் தொடர்ந்து நாம் பல்வேறு வகையான பறவைகளின் காட்சிகளையும் காண இயலும். காண இயலும். அடுத்த தளத்திற்கு போகும் முன்பு சே ஹலோ டு நம்ம லைன் கிங் ரிஷிகி. 4th தளத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இங்கு அமெரிக்கன் மூஸ் ஃபேமிலி நமக்காக காத்திருக்கின்றது, பார்க்கலாம். இன்றைய நாளுடைய மேலும் நம் அனைவரையும் ஆச்சரியத்தில் வைத்திருக்கும் இடம் வந்துவிட்டது. இதில் ஐசேஜ் எலிபென்ட், மேமோத், டைகர்ஸ், புரோண்டசோரஸ், ஷார்க், மெக்லடான், ரெப்டைல்ஸ் என அனைத்து விதமான மிகப்பெரிய விலங்குகளையும் பார்த்து கொண்டே செல்கின்றோம்.
இது போன்று பல வகையான வீடியோக்களை காண்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மூன்றாவது தளத்தில் முதுகெலும்புள்ள தரையில் நடக்கும் உயிரின வகை உள்ளது. அதனை கடந்து நாம் பார்ப்பது நம்மை பயமுறுத்திய ஆனால் நம் குழந்தைகளை மிகவும் ரசிக்க வைத்த டீரக்ஸின் உடல் பாகங்கள். அதன் பின்பு 400 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இருந்த பாலூட்டி வகை மேமோத் எலிபென்டின் ஸ்கெலட்டன்ஸ் இங்கே அழகாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இரண்டாம் தளத்தில் உயிரினங்கள் தங்களை தங்கள் எதிரிகளிடமிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்கின்றன என்பதனை காணலாம். சிறு டிவி மூலம் குழந்தைகளுக்கு அவை எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றன என்பது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்காப்பு கலைகளை விலங்குகள் கூட அறியும் என்பதற்கு இதுவே சான்று. முதல் தளத்தை அடைந்து விட்டோம் நண்பர்களே. ஆப்பிரிக்கன் காட்டில்கள் ஒரு சின்ன நடைப்பயணம். விலங்குகள் எவ்வாறு வேட்டையாடுகின்றன என்பதை தத்ரூபமாக வடிவமைத்துள்ளன. அதனைத் தொடர்ந்து ஜீப்ரா, ஆன்டிலோப் என்ற பல வகையான ஆப்பிரிக்கன் சவானா விலங்குகளை பார்த்து கொண்டே நடந்து செல்லலாம். அனைவரையும் மிகவும் கவர்ந்த லயன் கிங் ஃபேமிலியை போல இங்கும் ஒரு சின்ன லயன் கிங் ஃபேமிலி உள்ளது. இவர்களை கண்ட பின்பு பதப்படுத்தப்பட்ட தோள்களின் அணிவரிசையை காண்கின்றோம். இதன் பின்பு பனிப்பிரதேச விலங்குகளை காணப்போகின்றோம்.
பல்வேறு வகையான பனி பிரதேச விலங்குகளை காணலாம். வால்ரஸ், சீல், போலார் போன்றவற்றை பார்த்த பின்பு அனைவருக்கும் மிகவும் பிடித்த கியூட் பென்குயின்ஸ்களோடு இந்த இடம் முடிவுகள் ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மற்றும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றோம். ஜெய் அன்பாய்.